GT Holidays, South India's number one travel brand. சோழன் மிஸ் அசோக் நகர் ராமபுரம் அண்ணா நகரை எடுத்து வருகிறான் சோழன் வேலைச்சேரிக்கு. வாய் எடுத்தான்னு சொல்றது நம்ம அந்த வார்த்தை எனக்கு வாயில வரவே வராது. அது இப்ப ரொம்ப சாவகாசமா எனக்கு பதில் சொல்லுங்களேன். இதெல்லாம் இப்போ மாற்ற முடியாத விஷயமா? முடியும். ஏன் மாற்ற மாட்டாங்க? தெளிவாக சொல்லுங்க. சர்வைவல் அவ்வளோதான். அவங்களுக்கு அவங்க வாழ்ந்தா போதும். நடந்த நீங்க பண்ணல சொல்றீங்களா? நான் சொல்றேன் மேடம். இந்த ஆபரேஷன் பண்ணல சொல்லுங்க. நான் பிறந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் சரி, நீங்க பிறந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் சரி, ஆபரேஷ் பண்ணினோமா இல்லையா? எது ஆபரேஷன் சொல்றீங்க எனக்கு புரியல. நீ உன்னோட பாத்ரூம் கழுவு அதுக்கு இன்னொருத்தர் கூப்பிடுறல்ல. உங்களே இல்ல உங்க சமுதாயத்தை அட்டாக் பண்றப்ப அங்கிருந்து ஒருத்தனா வரப்ப நான் அதை வேடிக்கை வேடிக்கை சும்மா இருக்க முடியாது. பாதிக்கப்படுற மக்கள் சைட்ல இருந்து நான் பேசுறேன். இது என்னோட வழி. நான் வந்து இன்னொரு திரௌபதி பண்ணக்கூடாது அப்படின்னா நான் வந்து இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிடுறேன். எனக்கு அந்த படம் பண்ணுறப்ப எந்த கொள்கையும் கிடையாது, எந்த ஐடியாலஜியும் கிடையாது. நான் சென்னையில் ராயபுரமில் நான் பார்த்த விஷயத்த பண்ணேன். நான் ரொம்ப நார்மல் மேன். எனக்கு இன்றைக்கி வரைக்குமே நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும்தான் எந்தன்னு சொல்கிற ஐடியாலஜியில் நான் இப்போ வரைக்குமே இல்லை. நான் எல்லாருக்கும் சொந்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ வரைக்குமே அப்படி தான் இருக்கேன். என்னை எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஒரு டைமில் இவன் இந்த பார்ட்டியை சேர்ந்தவன் சொல்லுவாங்க, ஒரு டைமில் அந்த பார்ட்டியை சேர்ந்தவன் சொல்லுவாங்க. என் ஃபேமிலியில் அதிகமாக பிஎம்கேல இருக்காங்க. நான் அது ரிலேட் பண்ணிப்பாங்களே. நான் ஒன் இயர் இருந்தாலே பிஎம்கே தான் சொல்லுவாங்க. எனக்கு ஐயாவை ரொம்ப பிடிக்கும், அதனால் அப்படி சொல்லுவாங்களே தவிர நான் அங்கே போய் ஒரு உறுப்பினராக நான் ஒரு மெம்பராலாம் இல்லை. அப்படி இருந்தால் எடுத்து காட்டுங்க. அதுபோகிற உன் மெம்பர் கார்டு ஏன்டா போய் சொல்கிறேன் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நான் இன்னுமே ஒரு காமன் மேனாக ஒரு ஃபில்ம் மேக்கராக தான் எல்லாத்தையுமே பார்க்குறேன். இப்போ பகாசுரன் வந்ததுக்கப்புறம் பார்ப்போமே, இன்னொரு பர்ஸ்பெக்டிவ் வரும் எனக்கு. இல்லை, நான் இதை அனுபவிச்சிருக்கேன் மோகன்ஜி. இப்போது என்ன ஒரு படம் எடுத்தாங்க, அதில் ஒரு கேரக்டர் நான் பண்ணுறது ஷோவை பேஸ் பண்ணியே ரொம்ப ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றி வச்சாங்க. அவ்வளோ கேவலமாக அந்த ஆங்கரை வந்து ஒரு காமெடி பீஸ் ஆக்கினாங்க. அந்த பல விஷயங்கள் அதில் பண்ணினாங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு ரா ஒரு தப்பான ஒரு இமேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம், ஒரு நரேட்டிவ் கொண்டு வந்தாங்க. ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் நான் எதிர்கொள்கிறேன். அந்த முதல்ல எங்கிட்ட வந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து இன்னும் நான் டச்சில் இருக்கேன். நான் ஒரு ஷோ பண்ணி விடுறது கிடையாது, இன்னும் அவங்கள மென்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவ்வளோ விஷயம் நான் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி இப்படி பர்சனல் அட்டாக் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்களேருந்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கு பதிலாக தான் நான் இப்போ என்னோடய படம் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த படம் பார்க்கும்போது மக்களுக்கு தெரியும் அதுக்கு பின்னால் இந்த ஷோக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அங்கே வந்து ஒரு 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 டாஸ்மாக்கு மேலே. ஆனால் நீங்கள் அவங்கள யாரையும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தெல்லாம் காயப்படுறீங்களா மேடம்? அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி எதுவும் சினிமாவில் பண்ணுறது இல்லை. நீங்கள் நான் பண்ணியிருக்கேனே. இப்போ பண்ணிட்டீங்கல்ல? பண்ணியிருக்கேன். இதை தான் ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருக்கேன். இருங்க தம்பி, நான் இது நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோட அனுபவத்தை நான் அதை நான் காமிக்கிறேன். உண்மையாக என்ன நடந்தது, அதுக்கு பின்னால் என்ன நடக்கு. ரொம்ப கொடுக்குற மேடம். நான் ஒரு இதே மாதிரி யூடியூப் சேனலில் போய் பேட்டி கொடுக்குறேன் மேடம். பேட்டிலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இங்கேயுமே மைக் இங்கே தானே வச்சுருக்கோம், அப்படி தானே ஒயரிங் பண்ணுறோம். முடிஞ்சதுக்கப்புறம் ஷர்ட்டு தூக்குனா தான் வயரை வெளியே எடுக்க முடியும். அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து கோச்சிட்டு எழுந்து போன மாதிரி வீடியோ போட்டு பண்ணுவாங்க. இன்றைக்குமே என்னோட உடம்பு வந்து பாடி ஷேம் பண்ணி தான் இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. பண்ணிட்டு போட நல்ல வேலை நினச்சிக்கினேன். உங்களை பாடி ஷேம் பண்ணாங்க, எங்களை ஷர்ட் ஷேம் பண்ணுவாங்க. 57 வயசு எனக்கு இந்த நிலைமைன்னா அப்போ இந்த சின்ன பொண்ணுங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. வாய் எடுத்தான்னு சொல்றது நம்ம அந்த வார்த்தை எனக்கு வாயில வரவே வராது. அது இப்போ ரொம்ப சாவகாசமா
அந்த வாயில வருது. ஏன்னா இந்த இந்த காதில் விழுந்து விழுந்து விழுந்து. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் ட்விட்டரில் இருக்காங்கன்னா லாக் பண்ணிட்டு ஒரு 600 பேர் அன்ஃப்ரெண்ட் பண்ணியாச்சுன்னா அப்புறம் யாருமே அப்படி கிடையாது. அப்போ வாட் இஸ் அ பர்சன்டேஜ்? அந்த அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குரூப் தான் அது பண்ணிட்டு இருக்காங்க. 5% தான் மேடம். என்னையுமே நீங்க வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றது 5% தான். ஆரம்பத்துல வந்து நான் சொல்ற மாதிரி விடுதலை சித்தில இருந்து என்ன பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. ஆனா ருத்ரதாண்டம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. ருத்ரதாண்டம்ல புதுசாக சில பேர் வந்து நான் அம்பேத்கர் ஐயாவை தப்பா காட்டிட்டேன், கஞ்சா விக்கிற பையனுக்கு வந்து அம்பேத்கர் ஐயா போட்டோ போட்டு டிஷர்ட்டை போட்டு விட்டுட்டாங்க. அதான் அம்பேத்கர் மாதிரியான ஒரு 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 பர்சனாலிட்டியை நீங்கள் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் கேள்வி கேட்கலாம். நீங்கள் பண்ணினீங்களா இல்லையா கேட்குறேன். இல்லை பண்ணலை. அப்புறம் எப்படி இப்படி ஒரு நியூஸ் வந்தது? அதுக்கு தான் மேடம் நான் ஓடிடியில் படம் வந்தோடனே கண்டிப்பாக இவங்க பேசின வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எடிட் பண்ண வீடியோலாம் போட்டு நான் கண்டிப்பாக பேசுவேன். இந்த மதிமாறன் சம்திங் அவர் கூட பேசியிருந்தார். நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் வச்சுருக்கேன் எல்லா வீடியோமே டவுன்லோட் பண்ணி. அது என் நேரம் என்றைக்கு அது ஓடிடியில் வருதோ அன்றைக்கி அவங்களுக்கு எல்லாம் ஒரு பதில் சொல்லுவேன். அப்போ நீங்கள் அப்போவே அந்த வீடியோ போட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணி போட்டேனே. என்னோடய யூடியூப் சேனல் இருக்குது, அதோட வியூஸ் எவ்வளோ பேர், 80,000 பேர் தான் பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் இருக்காங்களே. இப்போ என் யூடியூப் சேனல் இருக்குது, அதுக்கான கிளாரிட்டி. அப்போ வேணுன்ட்டே உங்களை அட்டாக் பண்ணணும்னு அப்படி எல்லா படத்துலையும் பண்ணுவாங்க, பகாசுரன்லையும் பண்ணுவாங்க. நான் லைஃப் டைமில் படம் எடுக்கிற வரைக்கும் பண்ணுவாங்க. அவங்களோட எண்ணம் வந்து இவன் சினிமா எடுக்கக்கூடாது, பயப்படணும், மென்டலி எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஒரு பர்சன்டேஜ் கூட பண்ண முடியாது யாராலையும். அதை அந்த பேசின மேடை பேச்சால் அட்டாக் பண்ணப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். இல்லைனா நீங்கள் கேமரா முன்னாடி எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாருமே வந்து புனிதவன்கள் தான். அந்த வழியை நான் சினிமாவில் காட்டினேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஸ்டேஜ் மேலே ஏறி பேசுறதுக்கு இட்ஸ் அ ரியாக்ஷன் டு சம்திங். கிணத்துல வந்து தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த வழியா போக கூடாது, சாவை இந்த பக்கம் கொண்டு போக கூடாது, சைக்கிள்ல இந்த இறங்கணும், துண்டு எடுக்கணும், வெட்டுறது, குத்துறது, எங்க வீட்டுக்குள்ள மேல கை வைக்கிறது, உனக்கு என்ன தகுதி இருக்கு கேக்குறது, எத்தனை அதெல்லாம் பண்ணினத்தோட விளைவுகள் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் இவங்க நினைச்சா மாத்திடலாம் மேடம். ஏன் மாத்த மாட்டாங்க? அதுதான் அதுதான் என்னோட ரிக்வெஸ்ட். அந்த ஒரு கோல் எனக்கு பதில் சொல்லுங்களேன். இதெல்லாம் இப்ப மாத்த முடியாத விஷயமா? முடியும். ஏன் மாத்த மாட்டாங்க தெரியல எனக்கு. அவங்க தான் உள்ளுனால மாத்திருக்காங்க. இவ்வளோ நாளாக எல்லா நன்மையுமே அவங்களால தான் நடந்தது. நீங்கள் திடீர்னு மக்களை மட்டும் போய் குறை சொன்னீங்கன்னா எப்படின்னு நான் கேட்குறேன். நான் மக்களை குறை சொல்லலை. அப்புறம் யாரோ சொல்கிறீங்க தான் சொல்கிறேன். நடந்த நீங்கள் பண்ணலை சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன் மேடம். இந்த ஆப்ரேஷன் பண்ணலை சொல்கிறீங்க. நான் பிறந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் பிறந்த பேக்ரவுண்டாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணினோமா இல்லையா? இல்லை மேடம், ஆப்ரேஷன் வந்து தெரிஞ்செல்லாம் பண்ணுறது இல்லை. மேபி தெரியாமல் இல்லை தம்பி, ப்ளீஸ். இல்லை நான் பண்ணது இல்லை மேடம். செட்டு நானும் நீங்களும் பண்ண மாட்டோம். படிக்க விடாம அவங்களுக்கு ஒரு நார்மல் அவங்க மனுஷனா மதிக்காம அவங்கள பீ அள்ள விட்டு பாத்ரூம் கழுவு, அதுக்கு இன்னொருத்தர் கூப்பிடுறல. இதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அவங்க கோபத்தை வெளிப்படுத்தும் போது நம்ம வந்து அதுலேருந்து அதுக்கு பின்னாடி நடந்ததும் அப்படியே விட்டுட்டு இதை மட்டும் எடுத்து நம்ம பேசலாமான்னு கேட்குறேன்.
இல்லை மேடம், அது யூ எஜுகேட் மீ மோகன்ஜி. இந்த ஷோ மூலமாக உங்கள் மக்களுக்கு உங்கள் சைட்லேருந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் மேடம்? அதாவது மேடம், நான் எல்லா தமிழ்நாடு முழுக்க என்னால் ட்ராவல் பண்ண முடியாது மேடம். நான் எல்லா ஊர்லேயும் போய் மீடியா தம்பி அதாவது இல்லை மேடம் சொல்லுங்க. நீங்கள் கேமரா பார்த்து என்னோட பர்சனல் லைஃப்பில் நடந்தது தான் சொல்கிறேன். என்னோடய ஊரில் ஊர் வெளியே வந்து ஒரு அதை எப்படி சொல்லுவாங்கன்னா காலனின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே அப்படி தான் இருக்காங்க. இவங்க இதுக்கெல்லாம் நிலம் அவங்க பேரில் பட்டா இருக்குது, அவங்க அங்கே இருக்காங்க. எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஒரு 200 மீட்டர் இருக்கும், 200 மீட்டரில் இன்னொரு ஊர், அவங்க நிலத்துக்கு பட்டா இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரையும் மிங்கிள் பண்ணோன்னா எப்படி மிங்கிள் பண்ணுவீங்க? அவங்க இங்கே இடம் வாங்கி இவங்க அங்கே இடம் வாங்கினா தான் பண்ண முடியும். இவங்களும் அதுக்கு ரெடியாக இல்லை, அவங்களும் அதுக்கு ரெடியாக இல்லை. இந்த ஊர்லேருந்து ஒருத்தர் போய் அங்கே இடம் வாங்கினா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஊர்லேருந்து வந்து இந்த ஊரில் எப்படி இதெல்லாம் மாறுது? அதுதான் சொல்கிறேன், இந்த தலைவர்கள் தான் மாற்ற முடியும். நீங்கள் மக்கள்கிட்ட போய் மாறு மாறுனா அவன் இதெல்லாமே மாறினா தானே அவன் மாறுவான். அதுக்கு எஜுகேஷன் 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 வந்தால் தான் நாளைக்கு அந்த காலனியிலேருந்து ஒருத்தன் டாக்டரா, ஒருத்தன் இன்ஜினியரா, ஒரு கமிஷனரா ஒருத்தன் வந்தா ஆட்டோமேட்டிக்கா சமுதாயம் மதிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் மாறிடுச்சு மேடம். எஜுகேஷனா கிளாஸ் ரூம்ல எல்லாரும் ஒன்னா தான் உட்காடுறாங்க, சினிமா தியேட்டருக்குள்ள எல்லாம் ஒன்னா தான் உட்காடுறாங்க, இல்ல ஒயின் ஷாப்ல எல்லாம் ஒன்னா தான் உட்காடுறாங்க. எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு மேடம். அதனாலதான் அவர் இங்க பாருங்க, மீடியா கிரியேட் பண்ண மாதிரி நான் வந்து அவரை என் படத்துல வில்லனா காட்டல. விழுப்புரம் ஒரு ஊர்ல போய் ஒரு வீடு எடுத்து ஒரு ஒரு மாசம் தங்கி அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்து பேசுங்க. 100% சொல்ல சரிங்களா? ஹானர் கில்லிங் இருக்கா இல்லையா கேக்குறேன். அந்த மக்களே சாக்கடலணும்ன்றது நீங்க ரைட்டா சொன்னீங்கன்னு நான் சொல்லல. இந்த பாருங்க, யாரையும் இங்க தடுக்க முடியாது. படிக்கிறதுலயோ ஒரு வேலைக்கு போய் நல்ல பொசிஷன்ல வர்றதையோ அதெல்லாம் மாறி இன்னைக்கு நம்ம வேற லெவல், வேற வேர்ல்ட்ல இருக்கோம். நான் வந்து என் கூட என் படத்துல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே எல்லா கேஸ்ட்லயும் இருக்காங்க. நான் யாரையும் போயிட்டு நீ இந்த கேஸ்ட்ல இருக்க வேலை செய்யக்கூடாதுலாம் சொல்ல முடியாது. சொன்னா ஐ வில் பி அரெஸ்டட். அப்படிதான் இருக்கு சட்டம். அந்த மைண்ட் செட்டும் கிடையாது. சினிமாவும் அப்படி கிடையாது. நான் இருக்க ஃபீல்டு அப்படி கிடையாது, உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எதனா ஒன்று நடந்தால் கூட இந்நேரம் எங்கேயோ பேட்டி கொடுத்து காலி பண்ணிடுவாங்க நம்மளை. நம்ம பர்சனலாக அந்த மாதிரி கிடையாது. அஸ் அ ஃபில்ம் மேக்கராக கதை எழுதுகிறப்ப போய் சொல்ல முடியாது. பாதிக்கப்படுற மக்கள் சைட்லேருந்து நான் பேசுகிறேன், இது என்னோட வழி. யாரோ அரசியல்வாதிகள் செய்கிற தப்புக்கு காமன் பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க. உங்களையோ இல்லை உங்கள் சமுதாயத்தை அட்டாக் பண்ணுறப்ப அங்கேருந்து ஒருத்தனா வரப்போ நான் அதை வேடிக்கை சும்மா இருக்க முடியாது. நீ என்னை அட்டாக் பண்ணுறேன்னா இங்கேயும் ஒரு வேலை செய்வோண்டா, வாயை மூடி நிறுடான்னு சொல்லணும். நீங்கள் வந்து இயேசுநாதர் மாதிரி இன்னொரு கண்ணத்தையும் காட்டினீங்கன்னா அவன் அடிச்சுட்டே தான் இருக்கும். இன்னொரு கண்ணத்தை காட்டவே சொல்லல. காட்டினீங்கன்னா அடிச்சுட்டே தான் இருப்பா. நான் ஒன்றும் அடிப்பேன்னு சொல்கிறது அடிச்சுட்டே இருக்கலாம் அந்த பக்கம். இல்லைன்னா இது நிற்காது. நீங்கள் யாரை வச்சு நிப்பாட்டுவீங்க? நீங்கள் போய் சொல்லி இப்போ பிரிவினை ஜாஸ்தி தான் ஆகிட்டு இருக்கு. இது பிரிவினை மக்கள்லாம் ரொம்ப தெளிவு. அரசியல்வாதிகள் செய்கிற தப்புக்கு காமன் பப்ளிக் பாதிக்கப்படுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? மோகன்ஜிட்ட எனக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான். இன்னொரு இதாவது நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம், நீங்கள் அனுபவித்த விஷயங்களை பற்றி நீங்கள் பேசணும், உங்களுக்கு தெரிஞ்ச தப்புகளை நீங்கள் எடுத்து மக்களுக்கு சொல்லணும். ஆனால் இதெல்லாம் சொல்லும்போது மக்களை ஒன்றா சேர்க்குற உத்தேசத்தோட சொல்லணுமே தவிர வேறொரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகக்கூடாது. ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன், நம்ம வந்து உயர்ந்து காமிப்போம். நமக்கு எந்த சிம்பத்தியும் தேவையில்லை. எல்லாரும் படிப்பாலையும் அறிவாலையும் எல்லாருக்கும் ஈக்குவல், அந்த 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 ஒரு ஈக்குவாலிட்டி வரத்துக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஈக்குவல் ஸ்டேட்டஸும் கொடுக்கணும். அந்த ஒரு பாசிட்டிவ் வகையில் நம்ம போச்சுன்னா மக்களும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. நான் ஒரு திரௌபதி தான் பண்ண மேடம், திரும்பவே இன்னொரு திரௌபதி பண்ண எங்கிட்ட அவ்வளோ கண்டென்ட் இருக்கு. நான் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது காரணமே எனக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒரு படம் பண்ணி ஒட்டுமொத்த ஜாதிக்கு எதிராக என்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் அப்படியே பட்டவன் கிடையாது, என் கூட இருக்க உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னொரு திரௌபதி நான் பண்ணாமல் இருக்கிறது காரணமும் அதுதான்.
இல்லைன்னா ஐ ஹவ் டு அவேர் மை பீப்பிள். அவர் ரொம்ப கிளியராக சொல்லிட்டார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னதுன்னு. அவர் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்னது, அவர் என்ன சொல்ல வர்றாரு, அவரோட சித்தாந்தம் என்னது, அதில் அவர் ஏன் இவ்வளோ எஃபெக்ட் ஆனார், அது ஏன் அவர் அந்த படத்தில் குறிப்பாக வச்சார் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டார். அவர் சொன்ன மாதிரி மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை, இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும், இந்த பக்கமும் தெரியும். மோகன்ஜி, உங்கள் டைம் எங்களுக்கு கொடுத்ததுக்கு, இப்படி ஒரு கான்ட்ரவர்ஷியல் இன்டர்வியூவாக இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நான் எவ்வளவோ வந்து இதை வந்து ரொம்ப ப்ளசன்ட் ஆக்கணும்னு நினச்சேன், ஆனால் ப்ளசன்ட் ஆக்கணுங்கிறதுக்காக நம்ம சும்மா சூப்பர்விஷியலாக பேச முடியாது. மனசுக்குள்ளே இருக்கிறது, உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே கொண்டு வரதுக்கு தான் திருப்பி 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 நான் கேள்வி கேட்டேன். கடைசியில் அதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேங்க. ஸோ முடிவு உங்கள் கையில். எஸ், GT Holidays, South India's number one travel brand. Cholan Miss, Ashok Nagar, Ramapuram, Anna Nagar, Eduthu, Varugiran Cholan, Velachirikku.